بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، الله بدي نلدي ياركلي الله بدي تودر صلى الله عليه وسلم أوريكل பிறந்த மாதம் வஃபாத்தாகிய மாதம் ரபியுல் அவல் மாதத்திலே கடைசி பகுதியிலே நாம் இருக்கிறோம். இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அதிகமாக ஞாபகம் செய்யப்பட்டிருக்கும் பட்டது நாம் அதெல்லாம் கேட்டோம். ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவல் மாதம் வந்தால் எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசப்படுவது வழக்கம். இன்றைய நாள் குத்துபாவிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய மிகப்பெரும் ஒரு பாதுகாப்பு பொக்கிஷம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்து சுவர்க்கம் வரைக்கும் அது எனக்கு கை கொடுக்க வேண்டும் என்று பாதுகாத்த சொத்து ஒன்று இருக்கிறது. ஆனால் இன்று ஒவ்வொருவரிடமும் அந்த சொத்து இருக்கிறது, இருந்தாலும் பலர்கள் அந்த சொத்தை சீரழித்து விட்டார்கள், அந்த சொத்தை சீரழித்து விட்டார்கள். அது ஒன்றும் இடைவெளியில் எமக்கு கிடைத்த ஒன்றல்ல. நாம் பிறக்கும் போதே அல்லாஹ் எம்முடைய உடம்புக்குள்ளே பொருத்திய ஒரு சொத்து, அதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்த இந்த உம்மத்தும் பாதுகாக்க வேண்டும் என்று முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டு உழைத்த இந்த உம்மத்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வசனங்களை நேரத்துக்கு நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி தன்னுடைய சமூகத்தை நேர்வழிப்படுத்திய பொக்கிஷம்தான் உள்ளம். இந்த உள்ளம் இருக்கிறதே அல்லாஹ் தந்த மிகப்பெரும் ஒரு பொக்கிஷம் சகோதரர்களே. அந்த உள்ளத்தில் எப்படியான தன்மைகள் உருவாக வேண்டும், எப்படி இருந்தால் அது ஒரு பொக்கிஷமாக மாறும், எப்படி மாறினால் அது மிகப்பெரும் ஒரு மறுமையின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே உள்ளம் என்பது அல்லாஹ் யாருடைய கண்ணுக்கும் புலப்படாத அளவுக்கு உடம்புக்கு உள்பகுதியிலே வைத்திருக்கிறார். அதுவும் உடல் உறுப்புகளை பாருங்கள், அனைத்து உறுப்புகளையும் அல்லாஹ் இரண்டு இரண்டாக படைத்திருக்கிறார். இரண்டு காதுகள், இரண்டு கண்கள், இரண்டு கைகள், இரண்டு கால்கள், இரண்டு இரண்டாக சோடி சோடியாக படைத்த அல்லாஹ் மா ஜஅல் அல்லாஹு லிரஜுலின் கல்பைன் ஃபீ ஜௌஃபி, எந்த ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளும் இரண்டு உள்ளங்களை அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ் ஒரே ஒரு உள்ளத்தை படைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அந்த உள்ளம் ஒன்றாக இருந்தால் தான் ஒன்றை நினைக்கும். அந்த நினைப்பு அல்லாஹ்வுடைய நினைப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு உள்ளத்தை தந்திருக்கிறார். ஒரு காலமும் உள்ளத்தில் ஈமானும் குஃப்ரும் ஒன்று சேர முடியாது, முகஸ்துதியும் இஹ்லாஸும் ஒன்று சேர முடியாது, கருமித்தனமும் தனவந்தம் அதாவது தானம் கொடுக்கும் அந்த தனமும் அல்லாஹ் ஒரு உள்ளத்தில் உண்டாக்க மாட்டான். ஏதோ ஒன்றுதான் இருக்க முடியும். அதற்குத்தான் அல்லாஹ் ஒரு உள்ளத்தை தந்திருக்கிறான். இந்த உள்ளத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? இந்த உள்ளத்தை பாதுகாப்பதற்கு, ஏனென்றால் முழு உடம்பும் நிச்சயமாக எம்முடைய கபர் எம்மை கபரில் வைத்ததன் பின்னாலே புழுப்பூச்சிகள் உன்றுவிடும், உள்ளத்தையும் சேர்த்துத்தான். ஆனால் இந்த உள்ளத்தின் ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் அல்லாஹ் சுவர்க்கம் வரைக்கும் நீடிப்பான் சகோதரர்களே. ஏனென்றால் எம்முடைய உடம்பு ஒன்றும் வீணானதல்ல, எம்முடைய உடம்பு ஒன்றும் வீணானதல்ல. வீணானதாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் எதற்காக வேண்டி நாளை மறுமையில் உடல் உறுப்புகளை பற்றி கேட்க போகிறார்? இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃஃஆத் குல் உலைக கான அன்ஹு மஸ்ஊலா. இன்ன ஸமஅ காதி வல் பஸர் பார்வை வல் ஃஃஆத் உள்ளம்,
நாளை மறுமையில் கேட்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படியாக இருந்தால் இவைகள் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானித சொத்துக்கள் சகோதரர்களே, இதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு முஃமினின் கடமை. ஆனால் அதிகமானவர்கள் உள்ளத்தை பாதுகாப்பதை விட்டு உள்ளத்தை உலகத்துக்காக வேண்டி மாற்றி உள்ளத்தை ஆகராவுடைய பாதையில் இருந்து திருப்பி உள்ளத்தை நாசமாக்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை நாள் அல்லாஹ் எதை பார்க்க போகிறார், யாருக்கு எது பிரயோஜனம் கொடுக்கும், நாளை மறுமையில் யாருடைய சொத்தும் யாருடைய பிள்ளைகளும் யாருக்கும் எந்த பிரயோஜனம் கொடுக்க முடியாது. நோயில்லாத உள்ளத்தோடு வருபவர்களை தவிர, நோயுள்ள உள்ளத்தோடு வந்து விடாதே. உள்ளத்தில் குபுறு வரக்கூடாது, உன்னுடைய உள்ளத்தில் நயவஞ்சம் வந்துடக்கூடாது, உன்னுடைய உள்ளத்தில் கருமித்தனம் வந்துடக்கூடாது, உன்னுடைய உள்ளத்தில் பொறாமை பெருமை வந்துவிடக்கூடாது. பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இதுவரைக்கும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் வலது காலை வைக்கும் வரைக்கும் பொறுப்பு சகோதரர்களே, அவ்வளவு பாதுகாக்க வேண்டிய ஒரு உறுப்பு உள்ளம். இந்த உள்ளம் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு செயல் இருக்கிறது. ஒரு நாள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உறக்கத்தில் இருக்கிறார்கள். எழும்பி உது எடுத்துக் கொண்டு வந்து தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே தொழ ஆரம்பித்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே இருந்து நீளமான நேரம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இந்த நேரம் என்ன துவா கேட்கிறார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாய்க்கு பக்கத்தில் காதை கொண்டு போய் கொடுத்து கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமதியான நேரம், அல்லாஹ் முதல்வானத்து கருதக்கூடிய நேரம், கேட்கும் துவாக்களை கபூல் செய்யப்படக்கூடிய நேரம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நிலை சுஜூதி, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான நிலை சுஜூதி. அந்த சுஜூதில இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை கேட்டார்கள் என்றால் அது பெருமதியானதை தான் கேட்டிருப்பார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹும்மா ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் உன்னை பயப்படும் உள்ளத்தை தருவாயாக, உள்ளத்தை நீ சுத்தப்படுத்தல சிறந்தவன் நீ தான், வேறு யாராலையும் முடியாது. உள்ளத்தின் முழு பொறுப்புதாரியும் நீதான் என்று உள்ளத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலே தஹஜ்ஜத்துடைய தொழுகையிலே கேட்டார்கள் என்றால் எவ்வளவு தேவை இருக்கிறது என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இதை உம்மத்துக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்டார்கள், உம்மத்தினர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளம் பாதுகாக்க வேண்டிய ஒன்று, பாதுகாக்க வேண்டிய ஒன்று. யாருடைய உள்ளம் சீர்கெடுமோ செயல்கள் சீர்கெடும், யாருடைய உள்ளம் சீர்கெடுமோ பார்வை சீர்கெடும், யாருடைய உள்ளம் சீர்கெடுமோ அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சீர்கெடும். நல்ல செயல்கள் எதிர்பார்க்க முடியாது, பெருமை இருக்கும், அகங்காரம் இருக்கும், எல்லா மோசமான நோய்களும் உள்ளத்தில் இருக்கும். உள்ளம் சீரானதாக இல்லை என்றால், பரிசுத்தமானதாக இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தான் இந்த காலத்தில் நாம் வாழக்கூடிய காலத்தில் அதிகமாக உள்ளத்தை உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி விட்டோம். உலகத்துடைய அலங்காரத்துக்காக வேண்டி, உலகத்துடைய ஆடம்பரத்துக்காக வேண்டி, உலகத்தை அடைவதற்காக வேண்டி உள்ளத்தை மாற்றிக்கொண்டதனாலே உள்ளங்கள் எல்லாம் சீர்கேட்டிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, ஒரு சதை துண்டு இருக்குது உள்ள உடம்புல, இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லுஹு, நீங்கள் எவ்வளவு அழகாக தோற்றத்தில் இருந்தாலும் சரி, மக்கள் உங்களை கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் சரி, மக்கள் உங்களை கண்டு எழும்பி நிற்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய உள்ளம் சீர்கட்டிருந்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஸலுஹத், அந்த உள்ளம் சீராகினால் ஸலுஹல் ஜஸது குல்லு, முழு உடம்பும் சீராகும். அந்த உள்ளம் சீர்கெடுமாக இருந்தால் வைதா ஃபஸஜத் ஃபஸதல் ஜஸது குல்லு, முழு உடம்பும் சீர்கெடும் என்றார்.
உடம்பில் இருந்து சீர்கேடான செயல்கள் வெளியாகிறது என்றால் இது உள்ளத்தின் சீர்கேட்டின் அர்த்தம் சகோதரர்களே. உள்ளத்தின் சீர்கேட்டின் அடையாளம் அது. அதனால மௌத்தி வேகமானது. அந்த மௌத்துக்கு முன்னாலே எம்முடைய உள்ளத்தை பதப்படுத்த வேண்டிய, பக்குவப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது எமக்கு. இன்றைய நாள் ஹுத்பாவில் பொதுவாக எத்தனையோ நோய்கள் உள்ளத்தில் உருவாகும். எல்லா நோயையும் பேச முடியாது. மிக முக்கியமாக தலைவிரித்தாடக்கூடிய ஒரு நோய், அத்துமீற வைக்கக்கூடிய ஒரு நோய். அடுத்த சகோதரன் என்ன, தன் தாயை தந்தையை கூட கொல்ல வைத்து விடக்கூடிய ஒரு நோய் சமூகத்தில் ஊடுருவி இருக்கிறது. அதுதான் ஹசதி எனும் பொறாமை. ஹசதி எனும் பொறாமை. இந்த பொறாமையின் பிறப்பிடம் உள்ளம். சகோதரர்களே, யாருடைய உள்ளம் நோயோடு இருக்குமோ, சீராக இல்லையோ, பரிசுத்தமாக இல்லையோ, அந்த உள்ளம் உடையவனிடத்தில் இருந்து வெளியேறக்கூடிய மிக மோசமான ஒரு குணம், மோசமான ஒரு நோய், அதுதான் பொறாமை. பொறாமை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இறக்கிய வசனம், வமின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். பொறாமக்காரண்ட பொறாமையிலிருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் சொல்லுங்க நபியே. அவ்வளவு மோசமான ஒரு பண்புதான் பொறாமை. பொறாமை அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தப்ப இலைக்கும் தாவுல் உமம் கபலக்கும், உங்களுக்கு முன்னால இருந்த சமூகத்திடம் இருந்த ஆதி சமூது கூட்டம், இது போல எல்லா கூட்டத்திடமும் இருந்த மோசமான ஒரு நோய் ஏண்ட உம்மத்து உங்களுக்கு டைம் வந்திருக்குது, தவழ்ந்து வந்திருக்குது சொல்லிட்டு சொன்னாங்க. தப்ப இலைக்கும் தாவுல் உமம் கபலக்கும், அது என்ன தெரியுமா, அல் ஹசத் வல் பக்தா. பொறாமை அது எவ்வளவு மோசமான நோய் தெரியுமா சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், இந்த நோய் இருக்குதே இது சிறைத்துவிடும், சிறைத்துவிடும், வலிச்சுவிடும். லா குலு தஹலிகுல் ஷஹர், முடி வலிக்கிறது சொல்லல, லாக்கின் தஹலிகுத் தீன், தீனையே சிறைத்துவிடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு மோசமான ஒரு நோய் போறாங்க. அவ்வளவு மோசமான ஒரு நோய் தான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறாமை என்று சொல்றது. அது யாருடைய பண்பு, ஷிராருல் கல்க், அல்லாஹ்வுடைய படைப்பில ஆக கெட்ட படைப்பு. யார், இபிலீஸ். இபிலீஸ் கிட்ட இருந்தது பொறாமை. பொறாமை வந்ததுனாலதான் பெருமைப்பட்டான், சுஜூது செய்யறதுக்கு மறுத்தான். பொறாமை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தண்டை கையால படைச்சு இப்படி இப்படி எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு சுஜூது செய்ய சொல்றானே, பொறாமை வந்துச்சு. ஏன் அந்தஸ்தை விட அவர் அந்தஸ்து கூடிட்டுதே என்ற பொறாமையில பெருமை அடிச்சான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அல்லாஹ் ஷைத்தான் ரஜீமா, எடுத்தறியப்பட்ட ஷைத்தான், அதெல்லாம் தூக்கி வீசினான். பொறாமை வருமா, அல்லாஹ் ரஹமத்தை விட்டு தூக்கி வீசிடுவான். பாதுகாக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான உறுப்பு பொறாமை. விட்டும் உள்ளத்தை சகோதரர்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பணக்காரன் டைம் இருக்குது, ஏழைக்கு டைம் இருக்குது, ஆலிமுக்கு டைம் இருக்குது, அதுக்கு கீழே உள்ளவர் டைம் இருக்குது, சேருக்கு டைம் இருக்குது, டீச்சர் டைம் இருக்குது, வியாபாரிக்கு டைம் இருக்குது, மாணவர் டைம் இருக்குது, எல்லாருக்கு டைம் இருக்குது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உள்ளத்தை நோயை விட்டு பாதுகாக்கலையா, உள்ள எல்லா நோயும் வரும். அதில் மிக பயங்கரமான ஒரு நோய், இஸ்லாத்தை அழித்துவிட சிறைத்துவிடக் கூடிய நோய் பொறாமை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பாதுகாக்கணும் சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு பயங்கரம். இபிலீஸ் அவனை அல்லாஹ் தூக்கி எறிந்தான் பொறாமையினாலே. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுடைய காலம், தாவாவுடைய பிரச்சாரம், அல்லாஹ் கண்ணியத்தை உயர்த்தியது அந்த குறைசி காவிரிகளுக்கு பிடிக்கல.
அபூஜகல் உத்பா ஷைபாக்கு வலிதுக்கு பிடிக்கல. அல்லாஹ்வுடைய தூதரை கட்டிவிட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று தங்களிடம் கட்டினார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இவைகள் எல்லாம் எதனாலே? பொறாமை. அமீன் சாதிக் உண்மையாளர் நம்பிக்கையாளர் எல்லாம் சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவதை பார்த்து பொறுக்க முடியல பொறாமையினால. அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் மக்கள் திரும்புகிறார்கள் என்ற பொறாமையினால என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை அழிக்க பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறாமைக்காரன் என்ன செய்ய வந்தாலும் சரி, அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்காதவன். அவன் ஒவ்வொரு வருடம் ஹஜ் செய்பவராக இருக்கிறான், தான தர்மம் கொடுத்திருக்கிறார், ஒரு மஸ்ஜிதே கட்டி வைத்திருக்கிறார், ஆயிரக்கணக்கானவர்கள் தொழுகிறார்கள். இருந்தாலும் அவன் பொறாமை உள்ளவனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி அவனை விட்டு தூரமாக்கிடுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியாக இருந்தால் பாதுகாக்க வேண்டியது எம்முடைய உள்ளம் சகோதரர்கள், எம்முடைய உள்ளம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பைத்தியகாரன் என்றார்களே, சூனியக்காரன் என்றார்களே, கவிஞர் என்றார்களே, மூஞ்சிலே எச்சிலே துப்பினார்களே. என் சகோதரர்களே, இந்த உம்மத்தின் தலைவர் எமக்காக வேண்டி முழுக்க முழுக்க தன் உயிரை அர்ப்பணித்து, குடும்பத்தை அர்ப்பணித்து, உள்ள சுகங்கள் நிம்மதிகளை எல்லாம் திறந்து ஏன் கஷ்டப்பட்டார்கள்? என்னுடைய உம்மத்தின் உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும், உம்மத்தின் உள்ளத்தை சீராக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி சீராக்கப்பட்டவர்கள் தான் உத்தம தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள். சஹாபாக்கள் பொறாம இருந்துச்சுதா? எங்கயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? சஹாபாக்கிட்ட பொறாம இருந்துச்சு? பொறாம இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? எதுல இருந்துச்சு? இபாதத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, கேள்வி கணக்கு இல்லாமல் இத்தனை பேர்கள், 70,000 பேர்கள் சொர்க்கம் போவார்கள் என்று உக்காஷா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், அதுல நான் ஒருத்தர் அறிக்க துவா செய்யேன். இதை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் துவா செஞ்சாங்க, உக்காஷா உங்களுக்கு சொர்க்கம் கேள்வி கணக்கு இல்லாமல் இருக்குது. சுப செய்தி சொன்னதன் பின்னால ஒரு சஹாபிக்கு பொறாம வருகிறது. அவர் முந்திட்டாரே, அவர் முந்திட்டார். ஆஹ்ராவுடைய விஷயத்தில் சஹாபாக்கள் பொறாமைப்படுவார்கள். சொர்க்கத்துடைய விஷயத்தில் பொறாமை போட்டு இருந்தது. உலகத்திலே அல்ல, உலகத்திலே அல்ல, அற்ப காணிக்காக வேண்டி சண்டை பிடித்த பொறாமை பிடித்தவர்கள் யாராவது காண்பிக்க முடியுமா சஹாபாக்களில்? உலகத்தின் அந்தஸ்து விஷயத்திலே யாராவது இப்படி வர வேண்டும் என்று ஒருத்தரை வெட்டி இன்னொருவர் வந்ததாக எங்கும் சரித்திரம் உண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பக்குவப்பட்ட சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் பக்குவப்படுத்தினார்கள். உள்ளங்களை பக்குவப்படுத்துவது கொண்டு இன்று எங்கே நம்முடைய சமூகம்? எத்தனை ஆலிம்களுடைய பயான்களை கேட்டிருப்பீர்கள், எத்தனை குத்துபாக்கள் கேட்டிருப்பீர்கள். 30 வருடம், 40 வருடம், 20 வருடம், 50 வருடம் குத்துபா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை உபதேசங்கள் கேட்கிறோம், குர்ஆனுடைய வசனங்கள் கேட்கிறோம். இன்னும் உள்ளம் சீராகவில்லை என்றால், எதுவரைக்கும் சீராக்காமல் இதே உள்ளத்தின் சீர்கேட்டோடு பொறாமையோடு வாழப்போகிறோம்? மௌத்து வரும் வரைக்குமா என்று உள்ளத்தை சீராக்க போகிறோம்? அல்லாஹ்வுடைய நடிகார்களே, உள்ளத்தை பரிசுத்தமாக வையுங்கள். அல்லாஹ் உங்களிடத்தில் இருந்து பார்ப்பது இரண்டு மட்டும்தான். அந்த இரண்டும் சரியாக இருந்தால் உலகமும் வெற்றி, மறுமையும் வெற்றி. மனிதர்கள் பார்ப்பார்கள் உங்களுடைய வெளிரங்கத்தில் இருக்கும் இரண்டை, அல்லாஹ் உங்களின் உள்ரங்கத்தில் இருக்கும் இரண்டை பார்க்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் அல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்பாலிக்கும். இந்த ரெண்டும் மக்கள் பார்க்கிறார், மக்கள் பார்க்கிற உங்களோட உடல் அமைப்ப, உருவத்தை, உங்களோட சொத்து செல்வங்களை அல்லாஹ் பார்க்கிறதில்லை. அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. இவன் உயரமானவனா, கட்டையானவனா, நல்ல பாடி பில்டரா, மெலிஞ்சி இருக்கிறானா, சுள்ளியா இருக்கிறானா, இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறல்ல. பணக்காரனா, கோடீஸ்வரனா, ஏழையா, பிச்சை கேட்கிறவனா, அல்லாஹ் பார்க்கிறல்ல. அல்லாஹ் இந்த இரண்டையும் பார்க்க மாட்டான். இது பார்க்கிறது மனிதர்கள். மனிதர்கள் பார்க்கிறதான் எங்கட சமூகம் அழகா கொண்டு விரும்புதே தவிர, அல்லாஹ் பார்க்கிற ரெண்டு விஷயம் இருக்குது, அது அழகா கொண்டு எத்தனை பேர்கள் ஆசைப்பட்டோம்,
என்ற ரப்பி அல்லாஹா படைச்சான். அவன் விரும்புகிற ரெண்டையும் அல்லாஹான முறையில் ஆக்கி அவனை சந்திக்கணும் ஆசைப்படணும் சகோதரர்களை அல்லாஹ்வுடைய நடையாரு செயலையும் உள்ளத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். சீராக்கணும் எங்களோட உள்ளத்தையும் எம்முடைய செயல்களையும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் விரும்புறான். ஏன் அடியான் அவனோட உள்ளத்தை அழகாக்கணும், ஈமான கொண்டு இஹ்லாஸ கொண்டு தவக்குள் தக்குவாவை கொண்டு என் அடியான் அவன உள்ளத்தை அழகாக்கணும் அல்லாஹ் ஆசைப்படுறான். சோ அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் பார்க்கிற ரெண்ட சீராக்குங்க, மனிதர் பார்க்கிற ரெண்டையும் அல்லாஹ் சீராக்குவார். மனிதர்கள் பார்க்கிற ரெண்டையும் அல்லாஹ் சீராக்குவார். பிலால் ரதியல்லா யுகேயா யுஎஸ்ஏயா வெள்ளக்காரனா யாரு ஹபசி பார்க்க அறிவறுப்பு அலங்கோலம் கருத்தவரி ஒதுக்கிடுவாங்க. குறைசி காவிரிகள் ஹபஷி ஹதரத் பிலால் ரதியல் அவர்களை பார்த்து கருப்பு காகம் என்றார்கள். கருப்பு காகம் என்றார்கள். இது யாரு பார்த்தது? மக்கள் பார்த்த பார்வை வெளிரங்கம். அல்லாஹ் பார்க்கிறார் அந்த பிலாலுடைய உள்ளம், அந்த பிலால் ரதியல் செயல், இந்த ரெண்டையும் அல்லாஹ் பார்த்தார். அல்லாஹ் பார்த்து அதுல முடிவு என்ன சகோதரர்களே? ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8 ஃபத்ஹு மக்கா. யாரும் ஏறாத இடம் காபாவுக்கு மேலே, காபாவுக்கு மேலே ஹதரத் அபூபக்கர் உமர் கூட ஏறல சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பிலால் வாங்க காபாவுக்கு மேலே. அந்த நேரமும் காபா உயரமாகத்தான் இருந்தது, ஏறதுக்கு ஏறி இருக்கல. உடனே சொன்னாங்க அபூபக்கர் உமர் எவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏ உள்ளம் சீரா வச்சாங்க, உள்ளத்தை சீராக்கி இருந்தாங்க. அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் உலகத்தில் கருப்பர் அலங்கோலம் ஏழை அடிமையாக இருந்தவர்கள் உரிமையிடப்பட்டவர்கள் தான் காவிரிகள் பொறாம பொங்குதி. அந்த நேரம் தான் சொன்னாங்க இவரை விட இந்த கருப்பு காகமா கிடைச்சிச்சு கபாவுக்கு மேல ஏத்துறதுக்கு. ஓண்ட பார்வை இல்ல, இது அல்லாஹ்வுடைய தேர்வு. அல்லாஹ் காட்டினான் சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முத்திரை குத்தினார்கள். மூன்று பேர் இவங்க விரும்பினோ இல்லையோ சொர்க்கம் அந்த மூன்று பேரையும் விரும்புது. அம்மார் பிலால் அலி நல்லடியார்களே, வாலிப சகோதரர்களே, உங்களை பார்த்து முக்கியமாக சொல்லுகிறேன், வாலிப மாநிலம் உள்ளங்களை நாசமாக்கி விடாதீர்கள். அர்ப்பணியுங்கள் ரப்புக்காக வேண்டி. நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நோய் உள்ளத்தின் சீர்கேடு பொறாமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹஸத யாக்குலுல் ஹசனாத் கமா தாக்குலுல் நாருல் ஹதப். நெருப்பு எப்படி விறக தின்னிடுமோ இது போல பொறாம என்ற நோய் இருக்கிறே நன்மைகளை தின்னிடும். என்னதான் நன்மை செஞ்சாலும், என்னதான் ஹஜ் உம்ரா தான தர்மம் செஞ்சாலும், என்னதான் தொழுதாலும், முதல் செப்பில இருந்து நெத்தி கறுக்கிற வரைக்கும் தொழுதாலும் அவரது தொழுகையுடைய கூலிகள் எல்லாம் தின்னிடும். எது சகோதரர்களே? பொறாமை. பொறாமை. அதனால
அந்த நோயிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டியது எங்கட கடமை, பாதுகாக்கத்தான் ஆகும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கேடுவார் எங்கட உள்ளத்துல பொறாம என்ற நோய் வந்தா எவ்வளவு கேடுவார். பெண்களுக்கு மெச்சி வையுங்கள், அதிகமாக பொறாமை எனும் நோயிலே பீடிக்கப்பட்டிருப்பவர்கள் யார்? கணவனை விட மனைவி, ஒரு ஆணை விட பெண் தான் அதுல பீடிக்கப்பட்டிருக்கிறாள் அதிகமாக அதிகமாக. அதனால பெண்களுக்கும் எத்தி வையுங்கள் இன்றைய உரை இன்ஷா அல்லாஹ். ஒன்று சேர முடியாது, ஒன்று ஈமான் இருக்கும் அல்லது பொறாமை இருக்கும், ஒன்று ஈமான் இருக்கும் அல்லது பொறாமை இருக்கும். ஈமானையும் பொறாமையும் அல்லாஹ்வுடைய தூதர் எதிராக காட்டினார்கள் என்றால் ஈமானுக்கு எவ்வளவு பயங்கரமான ஒன்று பொறாமை. அந்த நோயோட மௌத்தா போனா ஒரு சிறிதளவு சரி, அவன் முன்னேற்றத்தை பார்த்து அவன் வளர்ச்சியை பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தில கொஞ்சம் கூட வந்தாலும் ஈமானே இல்லாமல் ஆக்கிடுமே. பொறாமைக்காரர்களாக எத்தனையோ பேர்கள் கபர்களில் வாழுகிறார். அந்த குணத்தை மாற்ற முடியல. இன்னைக்கு வெளிரங்கத்தில ஈமான்தாரிகள் மாதிரி மாஷால்லா பார்க்கிறதுக்கு அவுளியா குஞ்சு மாதிரி வாழுகிறார்கள், உள்ளத்துல ஹசத் நிரஞ்சி பொறாம நிரஞ்சி வெளிப்பாடு முகத்தில விளங்கும், புகையடிச்சு போயிருக்கும். நல்லது நடந்திருக்கின்ற அடுத்தவன் சொன்னா கூட மாஷால்லா சிரிப்போட ஒரு மாஷால்லா வராது, என்னமோ பெரிய சாதிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு அடி அடிப்பான் முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நோய் மோசமானது, ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு நோய் தான் பொறாமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களிலே எச்சரித்த ஒரு நோய் தான் இந்த நோய், மறந்து விடாதீர்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சமூகத்தை சீர்திருத்தியவர்கள், சமூகத்தை இந்த நோயை விட்டு பாதுகாத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய வசனங்களை நேரத்துக்கு நேரம் ஓதி ஓதி தன்னுடைய தோழர்களை உம்மத்தை நேர்வழிப்படுத்தினார்கள் இந்த நோயை விட்டு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு எது விருப்பமோ தனக்கு எது விருப்பமோ அதையே அடுத்த சகோதரனுக்கும் விரும்பாத வரையில முஃமினாக முடியாதுன்னு சொல்லலாம். இருக்குதா? நான் நல்லா இருந்தா போதும், நான் வளர்ந்தா போதும், நான் சம்பாதிச்சா போதும், எனக்கு லாபம் வந்தா போதும், ஏண்ட புள்ள படிச்சா போதும், ஏண்ட புள்ள கேம்பஸ் போனா போதும், ஏண்ட புள்ளைக்கு சுகம் கிடைச்சிட்டா போதும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னை தாடிய பார்க்கிறோம், எனக்கு கிடைச்ச மாதிரி அவனுக்கும் கிடைக்கும், ஏண்ட புள்ள பாஸ் ஆகின மாதிரி அவன் பிள்ளையும் பாஸ் ஆகணும். மனசு வருகுதா? எத்தனை பேர் வாயால மனசிலிருந்து இந்த வார்த்தை வெளியாகுது, ஏ வெளியாகுது இல்ல, பொறாம தடுக்குது தடுக்குது. ரெண்டு பேரும் ஒரே விலைக்குத்தான் வாங்கினாங்க பொருள், விற்கிற நேரம் தெரியும் இவ்வளவு லாபம் இருக்குது, இந்த அடுத்தவன் விற்கிற விலை தெரிஞ்சும் வளமையாக அதே விலைக்கு விற்கிறவர் கஸ்டமர் பிடிக்கணுன்றதுக்காக வேண்டி அவரை விட அவர் குறைச்சு விற்கிறார். இந்த இடத்திலையும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொறாமையில சம்பாதிச்ச சம்பாத்தியத்தையா உம்ராக்கு நீங்க என்னது வீசா குத்தினீங்க, ஹஜ்ஜுக்கு வீசா குத்தினீங்க, என்ன பிரயோஜனம்? தனக்கு கிடைச்சது அடுத்தவனுக்கு கிடைக்கட்டும், என்னை விட அவன் நல்லா இருக்கணும் நினைக்கணும் சகோதரர்களே. இதுதான் உள்ளம் அல்லாஹ் விரும்பும் உள்ளம். பொறாம பிடிச்ச உள்ளம் அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் கிட்ட அதுக்குரிய இடமே இல்லை சகோதரர்களே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய அடுத்த சகோதரனுக்கு தனக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கணும் விரும்பாத வரையில ஆசைப்படுற வரையில முக்மினாக முடியாது. ஈமானே கலட்டி விட்டாங்க, ஈமானே இருக்காது. ஈமான் கடையாளம் அடுத்த சகோதரனுக்கும் எனக்கு வந்த மாதிரி நலவு வரட்டும் நினைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும்
சொல்லி காட்டினார்கள். வியாபாரம் சிலர்கள் வருவார்கள் பின்னால், பிற்காலத்திலே வருவார்கள். எப்படி சொல்லுவார்கள்? துவா வல்லதீனா, அவர்களுக்கு பின்னால் வருவார்களே, ஈமானம் கொண்டு முந்தினாங்களே அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிடி. வலா தஜல் ஃபீ குலூபினா கில்லா, எங்க உள்ளத்தில் அவங்களை பற்றிய ஒரு கெட்ட எண்ணம் பொறாமை எதையும் உண்டாக்கிடாதே அல்லாஹ், உண்டாக்கிடாதே அல்லாஹ். துவாசி வந்துடக்கூடாது பொறாமை. ஒருத்தர வறட்சியை கண்டு சந்தோஷப்படணும், வளர்ந்துட்டாரே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறான், அந்த மனிதன் அல்லாஹ் கலா கதரை மறுத்துட்டான். அல்லாஹ் அவனுக்கு தான் இந்த இடத்தை கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிருக்கிறான், கொடுத்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சுன்னு தான் சொல்லுவான் ஈமான் தாரியை தவிர. அவனுக்கு கிடைச்சிருக்கு பாருங்களேன், பொறாமப்பட மாட்டான். அப்படி பொறாமைப்படுவானாக இருந்தால் அவன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கலா கதரை ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு விஷயங்கள்ல உண்டு. கலா கதரை நம்புறது, கலா கதரை மறுத்த காவிராகிடுவான் சகோதரர்கள். எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பயங்கரம் இந்த ஹசது பொறாமை வந்துட்டா உள்ளத்தில. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தன் தோழர்களுக்கு நேரத்துக்கு நேரம் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பித்து உள்ளங்களை சீர்திருத்திக் கொண்டே இருந்தார். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா சகோதரர்களே? சலபுகள் சொல்லுகிறார்கள், பயங்கரமான விஷயம். சலபுகள் சஹாபாக்கள் அல்லது தாபியங்களாக இருக்கலாம், சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, பொறாமையை பற்றி எப்படியெல்லாம் பயந்திருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு சலபு சொல்லுகிறார், ஹம்சு குபா, ஐந்து விதமான தண்டனைகள், கபல் ஐயசில இலல் மஹ்சூது ஷை, அதாவது பொறாமை பட்டவன் இருக்கிறானே அவன் பொறாமைப்படுகிறான் ஒருவன் மீது, அப்படி பொறாமை கொண்டால் பொறாமை கொள்ளப்பட்டவனுக்கு அந்த பொறாமையின் விளைவு போவதற்கு முன்னால ஐந்து விதமான தண்டனைகளை அல்லாஹ் பொறாமப்பட்டானே அவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். முதலாவது சொன்னாங்க, கம் லாயன் கத்திய, என்றுமே முடிவுறாத கவலை. பொறாமக்காரன் பாருங்க, நிம்மதியா இருக்க மாட்டான், அங்கால தடுமாறுவா இங்கால தடுமாறுவா, நிம்மதி எடுத்துட்டான். எண்டக்கு முடியாது கவலை, எந்த நேரம் முகம் கருத்து கொண்டுதான் இருக்கும், எந்த நேரம் டென்ஷன்ல தான் இருப்பான். ஏன்? பொறாமக்காரன். அதுக்கு முடிவில்லை, துண்டிக்கப்படாது, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இது அல்லாஹ் கொடுக்கிற முதல் தண்டனை. இரண்டாவது முசீபத்துல்லாஹி அஜர், ஒரு சோதரண்டு வந்தா அதுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். ஆனா ஒரு பொறாமக்காரனுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்துட்டான்னு வைங்களே, அதுக்குரிய கூலிய கூட அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுவான். எவ்வளவு கேவலம்! ஒரு மூமினுடைய காலில் ஒரு முள் தேய்த்தால் கூட அல்லாஹ் பாவம் மன்னிக்கிறார். ஆனால் இதே இடத்தில் ஒரு பொறாமைக்காரனுடைய காலில் முள் குத்தினா கூட அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டார். இது இரண்டாவது தண்டனை சொன்னாங்க. மூன்றாவது புகழப்படாத இழிவு, யாருமே நல்லா சொல்ல மாட்டாங்க, அப்படியான ஒரு இழிவு அல்லாஹ் சாட்டுவான். மூன்றாவது தண்டனை. நாலாவது சஃபு ரப், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும். இதெல்லாம் கேட்டா உள்ள நடுங்கணும் சகோதரர்களே. எத்தனை பேரை பொறாமையால நாங்க தாக்கிட்டோம், பொறாமை வந்ததனால எத்தனை பேரை மானத்தை வாங்கிட்டோம், பொறாமையால எத்தனை பேரை தொழில் பறிக்கப்பட்டிருக்குது, பெச்சம் அடிக்கிறான் பொறாமை. பொறாமை அவன் வளர்றது, அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது பிடிக்குது இல்ல, திருமண பந்தம் போய்கொண்டிருக்கு, பேச்சுவார்த்தை இல்லாதத போய் சொல்லி அதை கட் பண்ணி விட்டான். ஏ
பொறாமை, அல்லாட கோபத்துக்குரியவனவன், அல்லாட கோபத்துக்குரியவனவன். ஒரு மனிதருடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பவன் ஒவ்வொருவரும் பொறாமைக்காரன் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் வாலிபர்களே, பாதுகாருங்கள் உங்களை. அல்லாஹ் கோபம் வந்துட்டா நாள மறுமையில யாருக்கிட்ட போறோம் சகோதரர்களே? யாருக்கிட்ட போறோம்? நூறு ரஹமத்தில 99 மறுமையில அடியாளுக்கு என்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரே ஒரு ரஹமத்து துன்யாவில 99 ரஹமத்து அடையணுமா இல்லையா? அந்த ஆசை இருந்தா பொறாமைய கலட்டி வீசுங்க. இன்றைக்கு ஏன் மனிதன் ரெண்டு விதத்தில் நடக்கிறான்? ரெண்டு விதம். முகத்துக்கு முன்னால நல்லவன மாதிரி நடிக்கிறான், முதுகு பின்னாலே எதிரியாக செயல்படுறான்டா. ஏன் இந்த இரட்டை முகம்? டபுள் கேம். ஏன் இது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாள மறுமையில ஒரு மனிதனுக்கு அல்ல நெருப்பால நாக்கு கொடுக்க போறான். ஒரு மனிதன் இரட்டை முகக்காரனாக மாறுவது கூட அவனோட பொறாமையின் வழிபாடு. எனக்கு முன்னால வந்து சொல்றான், மாஷா அல்லாஹ், அசரத் உண்மையிலே அப்படித்தான் இருக்கணும். பின்னாலவே பாத்தியா பாத்தியா, இவன் தான் டபுள் கேம் காரன், வெட்ட மூஞ்சிக்காரன். முன்னால நல்லா நடக்கிறான், பின்னால குத்துவார்த்தை பேசுறான், நல்லவன் மாதிரி நடிக்கிறான். இல்லாமே இல்ல சமூகத்தில், தொப்பி போட்டு தாடி வச்சு ஜுப்பா போட்டு வருஷா வருஷம் அஜி போறவங்க இருக்கிறாங்க. இதுல உங்களை பாதுகாக்க இந்த நோய் வந்துடக்கூடாது. சொன்னாங்க, உலகத்தில் யாரு இரட்டை முகக்காரனாக இருப்பார்களோ, டபுள் கேம் காரணமாக இருப்பார்களோ, நாளை மறுமையில் அல்லாஹ் நெருப்பால நாக்கு கொடுப்பார். வாய்க்குள்ள இருக்கவும் மேலா, தொங்கப்படவும் மேலாத நிலை தேவையா? பொறாமையால வந்த வின சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக கவனமாக வாழணும் இந்த துன்யாவுடைய வாழ்க்கை. நினைச்ச மாதிரி வாழ முடிவெடுக்காதங்க. பொறாம கூடி தாய் தந்தை ஏதோ ஒரு சொத்தை தன்னுடைய யாருக்கோ ஒரு தெருக்கு கூட கொடுத்திருக்கிறாங்க, அல்லது மிச்ச நெருக்கமாக இருக்கிறாங்க. இதை பார்த்து அடுத்த சகோதரனுக்கே பிடிக்கவில்லை. பொறாமையினால தாய கொண்டவனும் இருக்கிறான், சகோதரரை கொண்டவனும் இருக்கிறான், பெற்றோரை கொண்டு போய் கோச்சில ஏற்றினவனும் இருக்கிறான். பொறாமை அற்பமான காணிக்காக, சொத்துக்காக இரத்த பந்தத்துக்கே பிடிக்கிறது இல்ல. தன்னுடைய இரத்த பந்தத்துடைய வளர்ச்சி நானா வளர்றது தம்பிக்கு பிடிக்கிறது இல்ல, தாத்தா தங்கச்சி வளர்றது தாத்தா தங்கச்சிக்கு பிடிக்கிறது இல்ல. பொறாமை இரத்த பந்தத்துக்குள்ளே உருவெடுத்திருக்கிறது. வேணா சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஈமான் இல்லாத மௌத்து வந்துடும். சொன்னாங்க அந்த சலஃப், நாலாவது விஷயம் அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும். அஞ்சாவது அதமு தௌஃபீக், அவனுக்கு அல்லாட பொருத்தம் இருக்காது, அல்லாட அனுகூலம் இருக்காது. எவ்வளவு கேவலம் இது! பொறாமப்பட்டவன், யார் மீது பொறாமப்பட்டான், அவனுக்கு விளைவு போறதுக்கு முன்னால அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை பொறாமக்காரன். எச்சரிக்கையாக இருக்கட்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நடிகார்கள். இது போல இப்னு சீரின் ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க, மஹஸத்துவ அஹதன், நான் யாரையும் பொறாமப்படல. அலா செய்யுமின் அம்ரி துன்யா, உலகத்தில விஷயத்தில வளர்ந்திருப்பாரு, கிடைச்சிருக்கும், பாஸ் ஆகி இருப்பாரு, ஜப் கிடைச்சிருக்கும், எப்படி எப்படி எல்லாம் துன்யால முன்னேறி இருப்பார். இவங்க யார பார்த்தும் நான் பொறாமப்பட்டதில்லை. ஏன் தெரியுமா காரணம்? ஒன்று, அவன் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டவனாக இருந்தால் சொர்க்கத்தை விடவா இந்த உலகம், சொர்க்கத்தை விடவா இந்த உலகம் என்று நான் நினைப்பேன். ஒரு நேரம் அந்த மனிதன் நரகவாதியாக முடிவு செய்யப்பட்டிருந்தால், இத்தனை உலகம் கொடுக்கப்பட்டவன் கடைசியாக நரகத்துக்கே போகிறானே, ஏன் நரகவாதியாக ஒரு மனிதனை ஆக்கி இந்த உலகத்துக்காக வேண்டி நான் பொறாமைப்பட வேண்டும் என்று நினைப்பேன் என்று சொன்னார்கள். மன் அக்சர திக்ரல் மௌத், பொறாம வரக்கூடாதா? அந்த நோயிலிருந்து எங்களை பாதுகாக்கணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழி
இது கேளுங்க. சொன்னாங்க, அதான் அபூ தர்தா ரதியல்லாஹ் சொல்றாங்க, அதுக்குரிய வழி என்ன தெரியுமா? மன் அக்ஸர திக்ரல் மௌத், அதிகமா யாரு மௌத்த நினைப்பாங்க. அப்ப மௌத்த நினைக்கிறது விட்டதுதான் பொறாம நிறைய காரணம், பொறாம நிறைய காரணம். அவன் கட்டுற மாதிரி கட்டணும், அதுக்கு மேலையும் ரெண்டு கல்லு சரி ரெண்டு பேரில் சரி கூட இருக்கணும் பொறாம. அல்லாஹ்வுடைய நடிகார்களே சொன்னாங்க, அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு மன் அக்ஸர திக்ரல் மௌத், யார் அதிகமாக மரணத்தை நினைப்பார்களோ, பல்ல ஃபர்ஹு ஃபித் துன்யா வ கல்ல ஹஸதுஹு, அவனிடத்தில் இந்த உலகத்தை வைத்து சந்தோஷப்படக்கூடிய சந்தோஷம் குறையும். ஏன் சந்தோஷம் இந்த உலகத்தில் என்ன சந்தோஷம் இருக்கிறது? மௌத்தா போற எல்லாத்தையும் விட்டு போற ஒரு நாள், மனைவி பிள்ளைகள் சொத்துகள் செல்வங்கள் நண்பர்கள் உலகமே ஒரு நாள் என்னை விட்டு பிரிய போகிறது, நானும் பிரிய போகிறேனே, மௌத்து வந்து விடுமே என்று உலகத்தை நினைத்து சந்தோஷப்பட மாட்டார். பொறாமைப்பட மாட்டார், பொறாமையும் குறைந்து விடும் என்று சொன்னார். மௌத்த நினைங்க, பொறாம குறைஞ்சிடும், இல்லாம போயிடும். அதிகமா குர்ஆன் ஓதணும் சகோதரர்களே, உள்ளங்களை சுத்தப்படுத்துங்க, தஹஜ்ஜத் கேளுங்க, அல்லாஹ் கிட்ட சுஜூதுல இருந்து கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துஆ, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கி அந்த கைர் மன் ஸக்காஹா அந்த வலியுஹா மௌலாஹா கேளுங்க. அல்லாஹ் ஏண்ட உங்கட உள்ளத்தை சுத்தப்படுத்தணும், பூரா உல முஸ்லிம்களுடைய மக்களுடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்தி ஈமானை கொண்டு இஹ்லாஸை கொண்டு நிரப்பி அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்க கூடிய நரகத்திலே கொண்டை வீசக்கூடிய நன்மைகளை விழுங்கக்கூடிய இந்த பொறாமை விட்டுமல்ல எம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. யாழ்ல நாம் செய்த பாவனை மன்னிப்பாயாக, தெரிந்தும் தெரியாம சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திடியா அல்லாஹ். அருளை விட்டும் தூரமாக்கக்கூடிய உள்ளத்தில் ஏற்படும் நோய்களில் இருந்து எம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவாயாக. நீ விரும்பக்கூடிய உள்ளமாக எம்முடைய உள்ளங்களை கபுல் செய்வாயாக. நீ விரும்பக்கூடிய இரண்டு விடயங்கள், ஒன்று எம்முடைய உள்ளம், இன்னொன்று எம்முடைய செயல்கள், இதை நீ சீராக்கிவிடியா அல்லாஹ். அவசரமாக மௌத்துக்கு முன்னாலே சீராக்கி நம் மௌத்தாகக்கூடிய நேரம், நீ எந்த உள்ளத்தை விரும்புகிறாயோ, எப்படியான உள்ளமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, அப்படி உள்ள முடையவர்களாக இருக்கும் நிலைமையில் நம்முடைய மௌத்தை ஆக்குவாயாக. யா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தருவாயாக. யாரெல்லாம் இந்த பொறாமை எனும் நோயாலே பீடிக்கப்பட்டு அதில் இருந்து வெளியேற முடியாமல் உள்ளம் சீர்கேட்டோடு இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவருடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தி அல்லாஹ் எம் அனைவருக்கும் நல்ல முடிவை தருவாயாக. யா அல்லாஹ் பூரா உலகம் முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சோதனைகள் வந்திருக்கின்றனவோ யா அல்லாஹ், அந்த சோதனைகளில் இருந்து விமோசனம் தருவாயாக. யாரெல்லாம் துஆ செய்யுமாறு சொன்னார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நீ நிறைவேற்றிக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எம்முடைய சந்ததிகளை பொருந்திக் கொள்வாயாக, எம்முடைய பிச்சை பொருந்திக் கொள்வாயாக, எம்முடைய கைகளுக்கு தந்த எம்முடைய சந்ததிகளை எம்முடைய கண்குளிர்ச்சிகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எம்முடைய மௌத்துக்கு பின்னாலும் தான், எம்முடைய உயிர் வாழ்க்கையிலும் தான், எம்முடைய பேர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய உயர்த்தக்கூடிய சந்ததிகளாக எம்முடைய சந்ததிகளை ஆக்கிடு யா அல்லாஹ். எம்முடைய முகங்களுக்கு கரிபூசக்கூடியவர்களை ஆக்கிடாது யா அல்லாஹ். எம்முடைய கண்குளிர்ச்சிகளாக நாளை மறுமையிலும் ஆக்கிடு யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் ஆக்கிடு யா அல்லாஹ். நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எம்முடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் பிரதோசியில் மனைவரை முடிசேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.